ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கதை கேளுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கர்மவினை பற்றி வேறு விதமான பார்வையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா எப்போ நம்ம வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ. கதைக்குள்ள போகலாமா? இந்த உலகத்தில் நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டவர்கள் ஏன் எல்லா நலனும் பெற்று நல்லா வாழ்கிறாங்க, ஆன்மீகத்தில் காலில் எடுத்து வைக்கிறவனுக்கு ஏன் அதிகமாக கஷ்டம் ஏற்படுது, கர்ம வினைகளை அனுபவித்து தான் தீர வேணுமா போன்ற பல கேள்விகளுக்கு முழு விளக்கமே பதிவு பதிவுச்சிங்கன்னா ஒரு கதையை பார்த்துடும். சித்திரபுரம் அப்படின்ற ஊரில் சித்தன்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் குணத்தில் நல்லவனாக இருந்தாலும் பக்தி மனம் அவனுக்கு வாய்த்த மனைவி ரொம்ப கொடுமையாக இருந்தான். அவனோட வாழ்க்கை மிகவும் கஷ்டத்திலே இருந்தது. வேலை நேரத்தை தவிர்த்த மற்ற நேரத்தில் தியானத்திலையும் பிரார்த்தனைகளையும் செலவிட்டான். அந்த அளவுக்கு அவன் பக்தியில் மனத்தை செலுத்தினானோ அந்த அளவுக்கு அவன் கஷ்டத்தை ரொம்ப அனுபவிச்சுட்டு இருந்தான். அந்த ஊரில் அவனுக்கு வித்தன் அப்படின்னு ஒரு சுழிச்சி குணமுடைய பணக்கார நண்பன் இருந்தான். தனது இன்பத்திற்காக எந்த கொடுமையும் செய்வாங்க. அவனுக்கு நல்ல பக்தியில் உடைய ஒரு மனைவியும் இருந்தான். இருப்பினும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை துளிவிட கிடையாது. அவனுக்கு சித்தன் மேலே இருக்கிற நட்பில் அவனை எப்போதும் அவனோட கடவுள் நம்பிக்கை கேலி செய்கிறது ரொம்ப வாழ்க்கையாக வேலை. ஒரு நாள் சித்தன் வந்து அவன்கிட்ட, என்னோட பக்தி உண்மையாக இருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் நீ செய்து தவிர்க்கலாம், உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். அப்போது சித்தன் அப்படி நடக்கலாம் அப்படின்னு சொன்னி கேட்டான். அப்படி நடக்கலைன்னா நீ ஆன்மீகத்தை கைவிட்டணும் அப்படின்னு சொல்லி வித்தன் வந்து சித்தன்கிட்ட சொன்னான். இதற்கு சித்தன் ஒப்புக்கொண்டு தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டான். போட்டியில் கடைசி நாள் வந்துச்சு. அந்த நாளில் வித்தனும் காட்டுக்கு சென்று தேவையான அதிகமான பறவை விலங்குகள் எல்லாத்தையும் வேட்டையாடி ஆசிஷுவல் விருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான். வர வழியில் மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ அவனுக்கு அவனுடைய கால் பக்கத்தில் பட்டது. என்னென்னு பார்த்தான், ஒரு புதையல் மூட்டை ஒன்று கிடச்சிது. அதை எடுத்துன்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தான். ஆனால் சித்தனும் வயலில் மாடு முட்டி ரொம்ப அருமையாக காயத்தோட வீட்டுக்கு வர முடியாயிடுத்து. இப்படி ஒரு முட்டால் கணவனோட வாழ்றது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தனோட மனைவி அவனை விட்டு போயிட்டார். இந்த நிலையில் தான் ஒவ்வொருத்தருனாலும் அழுது தீர்த்துட்டு இருந்தான். என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வாழறது வேஸ்ட்னு சொல்லிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கரை செய்து பண்ணால் அதுவும் முடியல. சரி பின்னால் இருக்கிற கணத்தில் போய் குதிச்சிட்டான். குதிச்சா அவனை யாரோ தூக்குற மாதிரி என்னென்னு பார்த்தா கடவுள். ஆம், அவருக்கு காட்சி கொடுத்தத கடவுள் தான். அவன் வந்து அவரை உடலாலும் மனசாலும் வணங்காமல் அவன் வந்து ரொம்ப வேதனையோட அவர்கிட்ட சண்டை போட்டான். அவனுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்தான். அத்தனையும் பொறுமையாக கேட்டிருந்த கடவுள் அவனை அணைச்சிட்டார். அவனை சொன்னார், இப்போது கடவுள் பேசினார், சித்தா நீ பிறவியில் நல்லவனாக இருந்தாலும் முன்பிறவியில் வித்தனை விட ரொம்ப கொடுமைக்காரனாக இருந்த. நீ உன் மனைவியை மகிழ்ச்சிது கூட கிடையாது, மாறா வித்தனும் முன்பிறவியில் நல்ல காரியங்களையும் செய்து வந்தான். அதனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்தது. மாறா உனக்கோ நீ செய்த பாவங்கள் அனுபவிக்க நேரிட்டது. என்ன அனுதினமோ நீ விளங்கினால நீ அனுபவிக்கிட்ட கர்மத்தின் பெரும்பாலானதை நானே ஏற்றுக்கிட்டேன். மாறா நீயோ ஒரு சிறு பகுதியை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆன்மீகத்தை தொடங்கும் ஒருவன் முதலில் அவன் பாவப்பதியை அனுபவிக்க தொடங்கினான். மாறா அக்கிரமணம் செய்கிறவர்களுக்கு அவன் செய்த புண்ணியம் அனுபவித்த அப்புறம்தான் அவனோட பாவம் பலன் கிடைக்கும். வித்தனுக்கு கிடைச்ச போதிலே அவனுடைய கடைசி புண்ணிய பதிவு. அவன் புண்ணியம் செஞ்சதுக்கான பலன் அதுதான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து, இனிமே பாரு அவனுடைய புண்ணியெல்லாம் கரைஞ்சிடுச்சு, அவன் எப்படி அனுபவிக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு போனான். நாட்கள் சில சில சித்தனோட உடல்நிலை நலம் பெற தொடங்கியது. அவனது உறவினர்களுக்கு வாரிசுலாம் அவனோட சொத்துலாம் வந்து சேர்ந்தது. சித்தனுக்கு நல்ல குணமடையும் மனைவியும் சித்தனுக்கு அமைஞ்சார். வித்தனுக்கோ வினோதமான ஒரு நாய் நோய் தாக்கி படுத்து படுக்க ஆகிட்டான். மனைவியும் இறந்து போயிட்டான். அவன் சொத்தை எல்லாரும் ஏமாற்றி பிடிங்கிட்டாங்க. அதனால் ஒரு எந்த செயலை செஞ்சாலும் அல்லது நினைச்சாலும் அதற்குரிய பலனை வினை எனப்படுவது. அது நல்லதாக இருந்தால் நல்வினை, தீயதாக இருந்தால் தீவினை.
ஆனால் இந்த வினையிலேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு விதிவிலக்கே உண்டு. அதுதான் பொருளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பை ஏற்படுத்திவிடுது. இந்த புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மீது கல்லை எறிந்தீர்கள் என வைத்துக்கொள்வோம். இது நீங்கள் செய்த செயல், அது அவர் காலில் பட்டு ரத்தம் வந்துவிடுகிறது. இதை வினை என்று எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடிவிட்டீர்களானால் அந்த இடத்திலிருந்து எதிர்வினை செயல்படும். எப்படி என்றால், நீங்கள் ஒரு தெரு வழியை செல்லும்போது உங்கள் கால் அது மோதி கல் மோதி ரத்தம் வந்தது விதி செயல்படும். நீங்கள் இந்த வழியை செல்லும்போது இந்த கர்ம வழியை தப்பிக்க நினச்சிங்கன்னா அந்த கல்லில் உங்கள் கால் படாமல் செல்ல வேண்டும். ஆனால் கர்மங்களிலிருந்து ஒருவன் தப்பிக்க நினைக்கும் போது, அதாவது அந்த கல்லை தாண்டி செல்ல முற்படும் போது, ஒரு மாடோ அல்லது வண்டியோ உங்களை குறுக்கே வந்து தள்ளிவிடும். முடிவாக கால் பட வேண்டிய இடத்துல தப்பிக்க நினைத்தனால தடுக்க விழுந்து அதே கல்லால் உங்கள் தலையில் அடிபடும். ஆனால் அவருக்கு அடிபட்ட உடனே அதற்காக வருந்தி அவரோட மன்னிப்போ அல்லது மருத்துவ உதவியோ செய்து விடுங்கள் என வைத்துக்கொள்வோம். இங்கேயும் இதே கர்மவினை தான் செயல்படும். அதாவது நீங்கள் அந்த தெரு வழியே செல்லும்போது உங்கள் கால் அந்த கல்லில் மோதி ரத்தம் வர வேண்டும் என்ற அதே விதி தான் செயல்படும். ஆனால் அது செயல்படும் விதம்தான் வேறு. எப்படின்னா, நீங்கள் அதே தெரு வழியாக செல்வீர்கள், ஆனால் உங்களை அறியாமல் மாட்டு சாணையிலோ அல்லது சீட்டிலோ காலை வைத்து விடுவீர்கள். இதனால் அந்த கல்லில் எந்த கல்லில் காலில் அடிபட இருந்ததோ அந்த கல்ல உங்கள் காலில் சேற்ற தொடப்பதற்கு தேய்ச்சிட்டு போயிடுவீங்க. அதாவது பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்திட்டு போயிடுங்க. இதிலிருந்து அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் எந்த வித சேதமும் ஏற்படவில்லை. நீங்கள் செய்தது செயலுக்கான விதிப்படி கல்லிற்கும் உங்கள் காலிற்கும் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும். அதை நீங்கள் செய்வதால் அந்த கர்ப்பவினை அங்கேயே முடிவு பெறுகிறது. இதைத்தான் தலைக்கு வந்தது தலைப்பகையோடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி தான் கர்மவினையும் அது எதிர்வினையும் செயல்படுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு நிர்ணயிக்கப்படுகின்றன சொல்கிறது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை தான் தீதும் நன்றும் பிற தர வாரான்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே மனத்தில் அமைதி வரணும்னா நீங்கள் வேண்டிய உங்களை சார்ந்த மற்ற சுற்றி வாழ்க்கை தரமும் நல்லா இருக்க மாற்றம் தெரிகின்றன. இப்போதையும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா இறைவனை நோக்கி உங்களது பிரார்த்தனை ஒரு முறை தான். நன்றி நன்றி நண்பர்களே.